Hi viewers, welcome back to Barn Life Channel. நம்ம இப்போ வந்து என்ன பார்க்கணும் நோட் ஃப்ரேம் எபிசோட்ல இப்போ வந்து ஃபுட் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். இது என்னன்னா அச்சாயத்தீஸ் அப்படின்ற ரெஸ்டாரண்ட், ஒரு கேரளா குசைன் ரெஸ்டாரண்ட். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா நுங்கம்பாக்கத்துல வள்ளுவர்கோட்டம் ஹை ரோட்ல இருந்து அவனி ரோடுன்றது கனெக்ட் ஆகுது, அங்க இருக்கு. நம்ம இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம், வாங்க உள்ள போலாம். ஹலோ யூஎஸ், நம்ம அச்சாயத்தீஸ் ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டோம், வந்து உட்காந்துட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, அதுவும் இல்லாமல் வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து இங்கே பார்த்திங்கன்னா வார்ம் ஒயிட் லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு அந்த ஒரு கிளாசிக் ஃபீல் எப்பயுமே மெயின்டைன் ஆகுது. நம்ம ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டர்ஸ் என்னென்னா அச்சாயத்தீஸ் சிக்கன் ஃப்ரையும் அதுக்கப்புறம் கடாரி பன்னீர், அப்படி ரெண்டுத்தையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க தம்பி, ஹலோ கார்டன் லைஃப் வியூவர்ஸ். அது அம்ரீஷ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டுக்கு வரல அப்படின்னு நான் சொல்லிருந்தான். அதுக்கப்புறம் சிவாஜி படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, ஆமாம் கொஞ்சம் அவிச்சு வச்சுருக்கோன்ட்டு கொஞ்சம் சொன்னோம். டப்பக்கன் கிளம்பி வந்துட்டான் மீன் பொதிச்சதுன்ட்டு. இங்கே வந்து அது வேணும்னு அடம் பிடிக்கிறான் பாருங்க. ஸோ அம்ரீஷ், இங்கே வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு பார்த்தியா மெனு கார்டு எடுத்து? மெனு கார்டு இல்லை, சோறு வந்துருக்கா சாப்பாடு. சாப்பிட்டுருக்கிறது கந்தாரி பன்னீர், ரொம்ப சாஃப்டாக இருந்து பன்னீர். அதே மாதிரி ஸ்பைஸும் வந்து ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லை, பட் அந்த மிளகு காரம் தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், வெஜ்ஜில் இது நல்லாவே இருக்கும். இது வந்து பன்னீர் வந்து இதில் வந்து ஸ்பாஞ்சியாக இருக்குது. என்னென்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம மெல்றதுன்றது சும்மா அந்த இதுவுக்கு தான் பேர், அதை விட அவ்வளோ சாஃப்ட். அதே மாதிரி இதில் இருக்க இந்த இந்த மிக்சிங் வந்து கண்டாரி பன்னீரில் இந்த மிக்சிங் இது கொஞ்சம் ஸ்பைஸியும் அந்த ஒரு கேரளா ஸ்டைலில் அந்த ஆயில் அந்த அந்த ஸ்பீட் வந்து நல்லாவே இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸ்டார்டருக்கு பர்ஃபெக்ட் டிஷ்ஷு இந்த கண்டாரி பன்னீர் தான். இவங்களில் வந்து பெஸ்ட் ஸ்டார்டர் அது ஒன்று தான் இருக்குது, பட் அதுவும் நல்லாவே இருக்குது. ஓகே அம்ரி சே, செக் பண்ணிடுவோமா அந்த சிக்கனை? எஸ். வேறு லெவல் ஜூஸியாக லெமன் பூ வந்து இன்னும் ஹெவியாக இருக்கும். ஐகம் இன்னொரு முக்கியமான பட் என்னென்னா ரொம்பவுமே ஸ்பைசஸ்லாம் நேச்சுரலாக ஃபீல் ஆகும். ரொம்ப இந்த ஹெவி ஸ்பைசஸ் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அப்படியே சட்டலாக பண்ணியிருக்காங்க. தரமாக இருக்குது சாப்பிட்றது. நான் ரொம்ப நேரமாக சாப்பிட மாட்டேன், அதனால் இப்போ பசியில் இருந்த பிரியாணி போட்டு கிடையாது. சிக்கன் லெக் பீஸு, சாரி சிக்கன் பீஸ் கிடச்சி நான் தரமான பீஸ் ஹலோ. ஆக்சுவலாக இது வாய்ப்பில் போனதுக்கப்புறம் என்ன பேசுறது ஏது பேசுனே தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அது பேர் தூண்டு கார்லிக்கு கொஞ்சம் ஆனியன்ஸ் இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஃப்ரேன் தூண்டி விட்டுறாங்க, அந்த மாதிரி லைக்கை தூக்கி விட்டுறாங்க. நல்லா இருக்குது, எப்படி சாப்பிடுவோம் கழிச்சியாக செம்மையாக இருக்குது. இல்லை ரொம்ப ஜூஸியாக இருக்குது, வெளில வந்து சாம்பார் கழிச்சியாக இருக்குது. இது வந்து கேரளா பரோட்டா. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம். இடியாப்பம் இதோட சைட் டிஷ் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து கடலைக்கறி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நெக்ஸ்ட் இந்த வெஜ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா
ரைஸ் புட்டு அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இவங்க நான்வெஜ் ஐட்டம்ன்றதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிழி பிரியாணி, இதை இதில் பிரியாணி செஞ்சு இலையை கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ண மாதிரி வச்சு கொடுக்குறது, அது ஒரு ஸ்பெஷல் யூனிக் டேஸ்ட்டு, இவங்களோட ஸ்பெஷாலிட்டி அது. அதை விட இவங்க வந்து எக் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பீஃப் கிழி பிரியாணியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? நீ கேரளா பிரியாணி சாப்பிட்டிருக்கியா எனக்கு தெரியல. ஸோ இந்த பிரியாணி வந்து நீங்கள் பிளேட்டில் அதாவது கிழி பிரியாணியாக இல்லாமல் நார்மல் பீஃப் பிரியாணி கேரளா பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரைஸ் லேயர் வைப்பாங்க, அதுக்கு நடுவில் பீஃப் லேயர் வச்சுருவாங்க, ஃபுல்லாக ஃபில் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே அகெயின் ஒரு ரைஸ் வச்சு லைக் அதை பவுல் பண்ணி அந்த பவுலில் தான் கவுத்துருவாங்க. ஸோ ரைஸ் பீஃப் அகெயின் ரைஸ் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி மிக்சராக இருக்கும், சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேம் கிழி பரோட்டா காய்ச்ச மாதிரி இலைக்குள்ளே வச்சு கிழி பீஃப் பிரியாணியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் எனக்கு அந்த அரோமாவாக ஸ்மெல்லாக பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் நல்லா வருது, ஹெவியாக வருது. அதுக்கடுத்ததாக பார்த்தோன்னா வாழை இலையோட ஸ்மெல் வருது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த அந்த பட்டை லவங்க அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் பார்த்தோன்னா இந்த ரெயின் டைமில் ஏதாவது ஒரு ஸ்மெல் எக்ஸ்ட்ரா வரும்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு மாதிரி தனியாக எக்ஸ்ட்ரா வருது இந்த ஸ்மெல் மட்டும். ஸோ ஆல்ரெடி இன்னொன்று, இந்த எண்ணெய் எண்ணெய் நான் வேறு எண்ணெயை பற்றி சொல்லிட்டே இருக்கேன், ஆல்ரெடி அவங்க வேறு சொல்லிட்டு இருந்தாங்க, இதில் எல்லாத்தையுமே அந்த ஆயில் இருக்க மாதிரி தான் இருக்குது, தவிர பார்த்து ஆயிலாக இருக்குது, ஆனால் சாப்பிடும்போது அந்த ஆயில் ஃபீலே தெரியல, சுத்தமாக அந்த ஆயில் ஃபீல் தெரியல, டேஸ்ட்டாக இருக்குது. அதான் அந்த ஆயில் எக்ஸஸாக இருந்த ஒரு ஃபீல் இருக்கும், அது மாதிரி எதுவுமே இல்லை, ப்ராப்பராக இருக்குது. ஸோ ஈவன் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு வாட்டி ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். யூ கிவ் மேன் வை மீ அதான் என்ன கேட்காதீங்க, அந்த ஒரு வாட்டிங்கிறது வேற ஒரு வாட்டி கடைசி வைக்கே உன் பிளேட்டில் வைக்கிறது வெய், ஆனால் ஒருத்தன் அப்படியே பார்த்துன்னு இருக்கான் பாரு, சாரி அவனுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூனாக வச்சா அவன் வந்து சந்தோஷப்படுவான். ஸோ அம்ரீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக, என் அம்ரீஷ் டிஷ்யூ பேப்பர்லாம் தட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க, முடிச்சுட்டான் அவன் சாப்பிட வேணாமா, சாப்பிட முடிச்சுட்டான் அவனுக்கு வேணாமா, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கு. நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன், பீஃப் நல்லா வெந்திருக்கு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது பீஃப் வந்து, உனக்கு அந்த ஹார்டான ஃபீலே தெரியல பெருசாக, ஹார்டாகவே இல்லை சுத்தமாக ஹார்டாக இல்லை. பீஃப் ஃபேமிலிங்களும் பார்த்தீங்கன்னா கடிச்ச உடனே புரியாது, அது ஒழுங்காக குக் ஆகும், ஹெவியாக குக் பண்ணியிருக்கிறதுனால அப்படி வாயில் போட்டு கடிச்ச உடனே சிக்கன் பீஸ் மாதிரி அப்படியே டக்குன்னு பிரிஞ்சிருக்கு. ஸ்பைசஸ்ஸு சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, சட்டலில் இருக்குது, ஒரு மாதிரி மைல்டாக ஒரு டேங்கி டேஸ்ட் இருக்குது, ரைஸ் மொத்தம் ஓவரால் ஃப்ளேவர் இருக்குதுனா ஒரு மாதிரி ghee rice, நம்ம ஊர் ஸ்டேட் பிரியாணி, அப்புறம் ஏதோ லைட்டாக ஒரு ஸ்வீட்டு ஆட் ஆகுதுங்க, ஒரு ஆஃப்டர் டேஸ்ட் அந்த ஒரு ஸ்வீட்டு, அதான் அதுதான் நான் சொல்லாங்க, அது வந்து அந்த தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட்டுன்றது எனக்கு நல்லா தெரியுது, அதுக்கு முழுகும் போது உனக்கு அந்த டேஸ்ட்டு தெரியுது. அதே தான் நல்ல ஒரு ஒரு ஸ்வீட்டாக ஒரு ஃபீல் இருக்குது. இடியாப்பமும் கடலைக்கறியும் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சாப்பிட்டுட்டு சொல்கிறோம். ஜென்ரலாக நான் கடலைக்கறி அவாய்ட் பண்ணுவேன், ஏன் அப்படின்னா அந்த கடலை வந்து ஜென்ரலாக தனியாக இருக்கும், மிக்ஸே ஆகாது, அதே இல்லாமல் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கடலைக்கறி நல்ல முழு அந்த ஹார்ட்னஸே தெரியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அது எப்படியோ தான் அந்த எல்லா ஃபுட்டுமே நாங்கள் சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறோம், பட் அதுதான் ரியாலிட்டி. கடலை இதை பார்த்திங்கன்னா அப்படி அழுத்தினோடனே எழுந்தது, இந்த மாதிரி எப்பயுமே இந்த கருப்பு கடலை இவ்வளோ சாப்பிட்டா ஜென்ரலாக நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், அந்த மாதிரி தெரியல. இப்போ பரோட்டா சாப்பிட்றேன், ரைஸ் புட்டு அதை நம்ம டேஸ்ட் பண்ணுறோம், இதோட சைட் டிஷ் அப்படின்னா கடலைக்கறி தான். ஏன்னா இவங்க கடலைக்கறி எல்லாத்துக்குமே கடலைக்கறியா அப்படின்னு நினைக்காதீங்க, ஃபஸ்ட்டு திங் வந்து இவங்க கடலைக்கறி குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, ஸோ எல்லாத்துக்குமே ஆட் பண்ண முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் இங்கே சைட் டிஷ் அப்படின்னு வெஜ் ஐட்டம்னு கேட்டால் 4 ஐட்டம் தான் இருக்குது, வெஜ் ஐட்டம் வெஜ் குருமா, கடலைக்கறி, டொமேட்டோ ஃப்ரை, அப்புறம் கோகோனட் மில்க். ஸோ கடலைக்கறி ப்ரிஃபரலாக இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கோம், பட்
வெஜ் ஐட்டம் குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்கு. அந்த லாஸ்ட் ஐட்டம் இதை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன், எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்றத. அதனால் புட்டு வந்து தேங்காய் அந்த ரைஸ், இது வந்து ரைஸ் புட்டுன்னு சொல்கிறோம். ஸோ தேங்காயும் ரைஸும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் தேங்காயோட அந்த தேங்காய் தேங்காய் எண்ணெய் அந்த ஸ்மெல் வந்து நல்ல அரோமா இருக்குது. வெஜ்ஜு சாப்பிடாத விவேக்கமும் அமிருஷ்ணுமே அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டேஸ்ட் நல்லாயிருக்கு. இது இதை ரொம்ப லாஸ்ட்டாக நாங்கள் ட்ரை பண்ணோம், அதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. பட் இருந்தாலும் சாப்பிடும் போது அந்த ட்ரைனஸ் தெரியல, கையில் எடுக்கும் போது தான் அந்த ட்ரைனஸ் தெரியுது. ஆனால் சாப்பிடும் போது தெரியவே இல்லை, அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. இவ்வளோ தான் நம்ம ஆவலோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பீஃப் கிளி பரோட்டா வந்துருச்சு, பண்ணிடுறேன். பரோட்டா கிரேவி ஃபுல்லாக வச்சுருக்காங்க, அது மேலே ஒரு பரோட்டா வச்சு அதை லாக் பண்ணி குக் பண்ணுறாங்க. மேலே ஃப்ளேவருக்காக ஒரு ஆனியன் வச்சுருக்காங்க, அது தனி டேஸ்டே கொடுக்குது. அது போதும் இந்த ஆனியன் ஒரு ஃப்ளேவர் வந்து போத் ஸ்மெல்லாகவும் சரி டேஸ்ட்டாகவும் சரி, இந்த ஒரு ஆனியனை மேலே வைக்கிறது வந்து அவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்குது. இதுக்குள்ள முக்கியில் வந்து உண்மையாவே சொல்லணும்னா பரோட்டா நசரியா மாதிரி இருக்கு, பிரியாணி வந்து கல்யாண பிரிதர்ஷன் மாதிரி இருக்கு. பொண்ணு சூப்பர் இல்ல எங்களால இதுக்கு மேல சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் ஐட்டமும் ஆர்டர் பண்ணலாம்னு நினைச்சோம், பட் அவ்வளோதான் எங்களுக்கு எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு இந்த டெசர்ட். ஆனால் இந்த டெசர்ட் வந்து அல்டிமேட் டெசர்ட். என்னென்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சவொடனே என்ன நினச்சேன்னா, வெனிலா ஐஸ்கிரீமில் அந்த டெண்டர் கோகோனட்டோட அந்த ஜூஸ், அதாவது அந்த எண்ணெய் தண்ணியை போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது தான் என்னோட கெஸ்ட். சரி சாப்பிடுவோம் அதோட மிக்ஸை வெனிலா ஐஸ்கிரீமில் அது கலந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இதை நான் எடுத்து சாப்பிட்டு தான் தெரியுது, அதிலே தெரியுது. அது ஐஸ்கிரீமா இருக்கு, செம்ம ஃபினிஷிங் டெசர்ட்.